பிராய்லர் கோழியோட முட்டையில இருந்து அது எப்படி நம்ம பிளேட்டுக்கு கறியா வருது அப்படின்றத நம்ம கிளீனா ஒரு பால்ட்ரி ஃபார்ம் உள்ள போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து இந்த குஞ்சுகளை வந்து எப்படி ஆண் பெண் அப்படின்னு எப்படி டிஃபரன்ஷியேட் மேக்ஸிமம் வந்து 50-50% ஃபீமேல் 50% மேல் ஒரு 5% முன்ன பண்ணலாம். ஓகே, அது இந்த ஃபெதர் வச்சு மேல் ஃபீமேல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக சப்போசிங்லி இவங்க இருக்காங்க, இவங்களோட இந்த ஃபெதர் பார்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க. ஆமாம் சார், ஃபெதர் பார்ட்டில் அந்த விங்கில் விங்கில் இருக்கிற ஃபெதர் பார்ட்டா சேம் ஒரே சைஸில் இருந்தால் ஃபீமேல், ஓகே சிறுசு பெருசாக இருந்தால் மேலுங்க சார். ஓகே, அப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது அதிகமாக இங்கே செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த கோழி குஞ்சுகளோட அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? சார், இதில் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு போடுற மாதிரி ஒரு தடுப்பூசி வந்து போடப்படும் ஃபஸ்ட்டு, ஏன்னா எந்த டிசீஸும் வராமல் இருக்கிறக்காக. ஓகே, ஸோ பொதுவாக நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு வேக்சினேஷன் போடுவோம், அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒன்று போடுவோம். ஆமாங்க, ஒரு தடுப்பூசி தான் சார். தடுப்பூசி மாதிரி போடுவாங்க. ஸோ அடுத்தபடியாக இப்போ இவங்களெல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் வண்டி 4 மணிக்கு கிளம்பும். ஆமாம், ஸோ கிளம்பி எங்கே போகும் சார் வண்டி? சார், இது நம்மட கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர், ஓகே பழனி, ஓகே இந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு சப்ளை ஆகும். ஓ, இவங்க எல்லாமே இன்னைக்கு பொறிஞ்சிச்சு சார். ஓகே, ஸோ பாதி முட்டை வந்து உடையாமல் இருக்கு. ஆமாங்க சார், அதில் ஏதோ அதாவது ஒரு 100 முட்டைக்கு நமக்கு ஒரு 90-92% தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி 1000 கணக்கான குஞ்சுகளை வந்து சேஃபாக ஒரு ஒரு நாளைக்கும் பத்திரமான இடத்துல மாடரேட் டெம்பரேச்சரில் ப்ராப்பர் ஹியூமிடிட்டியில் ஒரு ஒரு இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்திருக்கும். ஆனால் கோழியிட்ட ஃப்ரெஷ்ஷான முட்டை வந்து என் கையில் இருக்குது. ஸோ இந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. டெலிஷியஸான சிக்கன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்ற நிறைய டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். முட்டை இடக்கூடிய கோழிகளோட ப்ரீடர் ஃபார்ம், அதாவது ப்ரீடர் யூனிட்னு சொல்லக்கூடிய தாய் கோழிகளோட யூனிட்ல தான் நம்ம இருக்கோம். அண்ட் இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. அண்ட் இது சம்மந்தமாக டாக்டர் செல்வராஜ் கூட பேசுவோம், வெட்டினரி டாக்டர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீடிங் யூனிட்ல, ப்ரீடர் யூனிட்ல இருக்கோம். ஸோ தாய், அதாவது முட்டை இடக்கூடிய தாய் கோழிகளை வந்து இங்கே பராமரிச்சுட்டு இருக்கீங்க சார். மக்களுக்கு பொதுவாகவே இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதாவது எல்லா கோழிகளும் வந்து ஊசி போட்டு தான் வளர்க்குறாங்க, எல்லா கோழியுமே ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா சார்? இந்த மித்து வந்து அவங்க ஒரு மனசில் ஏற்றுக்க வேண்டிய வேலையாக இல்லை. அன்றாடம் அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய செயல் தான் இந்த பீட குழந்தைய நடக்கும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், டாக்டர்கிட்ட நம்ம பிரசவம் பார்த்துக்கிட்டு அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல் கொடுப்பார், இந்தந்த ஏஜுக்கு இந்தந்த வேக்சின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டே ஓல்ட் சிக்ஸ் நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு நாள் குஞ்சு வரும். ஒரு நாள் குஞ்சு வரும்போதே பிரின்சிபல் கம்பெனிக்காரங்க இந்தந்த இந்த குஞ்சுக்கு இந்தந்த டேட்டில் இந்தந்த வேக்சின்ஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் தான் நம்ம வந்து அந்த டைமுக்கு பீரியாடிக்கில் அந்த டேட்டு டியூ டேட் எல்லாம் நோட் பண்ணி நம்ம அதைப்படி நம்ம வேக்சினேஷன் வந்து பண்ணிடுவோம். வேக்சினேஷன் எதுக்குன்னா குஞ்சுகளுக்கு, இந்த ப்ரீடர் கோழிகளுக்கு தன்னைத்தானே நோயிலிருந்து காப்பாற்றிக்கக்கூடிய திறன் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்தந்த நோயிலுக்கு உண்டான வேக்சினை நம்ம போடுறோம். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் லிட்டர் சிஸ்டம் ஆஃப் ரியரிங், ஓகே ஆள்கூல முறையில் நம்ம பேரண்ட்டாக வளர்க்குறது. இல்லை பார்த்தீங்கன்னா மேல்ஸும் இருக்கும், ஃபீமேல்ஸும் இருக்கும். ஓகே, அதில் சைடில் பார்த்தீங்கன்னா மேல்ஸும் இருக்கும். ஓகே ஓகே.